Hi friends, ni kandu pating apa na uru superan update. Na raisan kade department lantada, kuter department lantada pating apa na ipandu vele vepe diucir kangge. Itulah kandu pating apa na posting chala nereya kurter kangge. Yella mawat takme kurter kangge. Ningu officiala kandu pating apa na check puni pata kalam link kalam kela description box la update panir kai. Itulah kandu pating apa na yepuri apply panu apa ni erada detail chala me kandu pating apa na one by one kurter kai. இது வந்து எங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா கூட்டுறவு பேங்க்ல உதவியாளர் வேலை வாய்ப்பு இந்த ஒயிட் கலர் ஃபேன் செட் போட்டு இருப்பாங்கல அந்த வேலை வாய்ப்பு தான் அறிவிச்சிருக்காங்க ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இத வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க வின்ன ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விண்ணப்பதாரன் நேம் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கணும் அப்புறம் பிறந்த தேதி அப்புறம் தந்தை பெயர் அது வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து எழுதிக்கணும் அது தாய் பெயர் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பாளர்கள் அதாவது தாய் தந்தை இல்லை அப்படின்னா நீங்க காப்பாளர்ல இருந்து படிக்கிறீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய கார்டியன் பெயர் நீங்க வந்து போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பாலினமும் ஆணினமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணமானவரா ஆகாதவரான்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து மொபைல்லே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மொபைலில் நான் இப்போ ஃபில் பண்ணுறேன்ல அதுமாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்படி மூணு டாட் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் இதுமாரி பிசி ஸ்க்ரீன் மாரி உங்களுக்கு வந்து வரும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணமான ஆகாதவரா ஆனவரான்னு கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் பிறந்த இடம் நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது பண்ணணும் சொந்த மாநிலம் எது தாய்மொழி எது தேசிய இனம் எது மதம் எது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி எங்களுடைய வகுப்பு என்ன வகுப்பு அப்படிங்கிறத இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வரும் நான் மேலெல்லாம் ஃபில் பண்ணியிருந்தேன்னா கீழேயும் வரும் நான் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க ஆம்னு ஆம்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அடுத்தது முன்னாள் இராணுவ வீரரான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான நம்பர் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வரும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பணி விவரம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஆர்மியில் இருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் 10th 12th டிகிரி இது மூணுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக காலம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் 10th வகுப்பு பதிவு எண் பயிற்று மொழி நீங்கள் என்ன மொழியில் பயிற்றுங்க தமிழா இங்கிலீஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வகுப்பு கல்விக்குழு என்ன கல்விக்குழுவில் படுத்தீங்க ஸ்டேட் போர்டா இல்லை என்னன்னு கேட்குறாங்க இங்கே மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்டேட் போர்டாக தான் இருப்பாங்க நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டில் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th வகுப்பு சான்றிதழும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கோசரம் தான் கேட்குறாங்க நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரியே ஒரு ஷீட் ஒன்று எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க நீங்கள் போய் ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரௌசிங் சென்டர் போய் இப்படி வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வீடியோவை காட்டினீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே அவங்க போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அது என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய புகைப்படம் அதாவது உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சர் கையெழுத்து போடுவோம் இல்லை சிக்னேச்சர் அதை வந்து ஒரு ஒயிட் ஷீட்டில் ஒரு சிக்னேச்சர் பண்ணி அந்த ஷீட் எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு 10th 12th டிகிரி இதில் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலுமே மூணையுமே எடுத்துக்கிறது பெட்டர் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடித்ததுனால டிகிரிக்கு உண்டான ஃபைனல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் கட்டாயமாக தேவைப்படும் அடுத்தது டிசி நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கு உண்டான டிசி பார்த்தீங்களா ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுவும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது ஜாதி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஜாதி சான்றிதழையும் நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வழி நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருந்தீங்க தமிழ் வழிக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தமிழ் வழி சான்றிதழ் நீங்கள் வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிறதா வரும் அந்த தமிழ் வழி சான்றிதழுக்கு நிறைய விதமான கோர்ஸ் நிறைய விதமான மார்க்ஸ்
எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க போகிறாங்க இந்த ஜாப்பில். அதனால் வந்து இங்கே வந்து தனியாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இதிலே பார்க்கலாம், இந்த தமிழ் வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒன்று வந்து ஒரு காலமே கொடுத்துருந்தாங்க. நான் அப்போ பார்த்துட்டு தான் வந்தேன். தமிழ் வழியில் நீங்கள் பயின்றிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு தனி காலமே ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அடுத்தடுத்து இதை போகலை காட்டுறேன். அந்த தனி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தமிழ் வழி சான்றிதழ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு போகணும் உங்களுடைய. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் கேட்டகரி தான் இந்த ஜாப்புக்கு. அடுத்தடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான ஜாப்ஸ் அலவன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு நம்மளுடைய சேனலில் இணைந்துருங்க, நிறைய விதமான அப்டேட்லாம் இதுமாரி கொடுப்போம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இப்போ சேலம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது. டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 38 மாவட்ட வாரியாகவே வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக பண்ண சொல்லி அறிவிப்பு வந்துருச்சு. ஆன்லைனில் விட்டுட்டாங்க. இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்குமே தெரியாத சூழ்நிலையில். இது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட பேர்த்துக்கு தான் தெரியும். நான் இப்போ வீடியோ போட்டோன்னா மினிமம் ஒரு 60,000 பேர் இருக்கீங்களா, ஒரு 60,000 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். மிச்சக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு ஒரு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் புரிய வரும். ஓகே கொடுத்துருக்காங்க வந்திருக்கதாட்டுங்குது அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். அதனால் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சர்டிஃபிகேட்லாம் தேவை அப்படிங்கிறத நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தேன். அதை வந்து நீங்கள் பார்க்கல ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் முன்னாடி இருந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான தகவல்கள் தெரிய வரும். இந்த பக்கத்து 10 வகுப்பு சான்றிதழ் தொலைந்து போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு பதிவில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அதுமாரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஏதோ பயிற்று மொழி, நீங்கள் என்ன பயிற்று மொழியில் பயின்றுருக்கீங்க, தமிழ்னா தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடம், தேர்ச்சி பெற்ற வருடம் உங்களுடைய சர்டிஃபிகேட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். அதேமாரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளநிலை பட்டம், அதாவது நீங்கள் வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாதம், தேர்ச்சி குழு என்ன, பயிற்று மொழி என்ன, முதுமை பட்டமா, சான்றிதழ் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அந்தாண்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே படிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பயிற்று மொழி, சான்றிதழ் எண், முதுமை பட்டம், இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி தான் ஆகணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து கூட்டுறவு பட்டய பயிற்சி நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த கூட்டுறவு பட்டய பயிற்சி நீங்கள் வந்து பயின்றிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ஆம் கொடுக்கணும். ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து அதோடைய நம்பரு, சர்டிஃபிகேட் நம்பரு, இது எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகவரி, உங்களுடைய முகவரி வந்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 அப்படி இருக்குல்ல, உங்களோட கதவு நம்பர் முதல்ல, தெரு நம்பர் 2வது, 3வது, அதுமாரி வந்து நீங்கள் மாற்றி எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் மாநிலம் என்ன, மாவட்டம் என்ன, அஞ்சல் குறியீட்டு என்ன அப்படின்னு கொடுத்துட்டு மேலே டிக் கொடுத்தீங்க அப்படின்னா இது அப்படியே இந்த பக்கம் வந்துடும். உங்களுடைய மெயில் ஐடி போட்டுக்கணும், கைபேசி எண் போட்டுக்கணும், உங்களுடைய புகைப்படம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்து இருக்கிற மாரி இந்த பேப்பரை அப்லோட் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 KB தான் இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அந்த டிகிரி ஹோல்டர்னால் அந்த டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டானது. இங்கே அந்த கேப்சர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் டிக் பண்ணிட்டு இங்கே வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். இது போல் தான் ப்ரொசீஜரு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் டவுட்ஸ் வரும் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுறேன். என்ன நிறைய தகவல்கள் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் தகவல்கள் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. இதில் பயனுள்ள தகவல்கள் அதிகம் உள்ளது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.